ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பிடிவாதம்தான் என் பிடிய. நான் தான பத்திரமா பிடிச்சுக்கணும். நான் வர முடியாது, வரவும் மாட்டேன். சரி, அத்தைய கூப்பிட்டு சொல்லட்டுமா? இப்ப எதுக்கு அம்மாவை கூப்பிடுற? எப்ப பாரு, எங்க அம்மாவை கூப்பிட்டு என்ன திட்டு வாங்க வைக்கிற, எங்களுக்குள்ள சண்டைய மூட்டி விடுற. அத்தை, அத்தை, ஏய், அத்தை, ஏய், ஏய், அம்மாவை கூப்பிடாத. அப்ப என் கூட கோயிலுக்கு வாங்க. நான் உன் கூட கோயிலுக்கு வரணும்னா நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும். சொல்லுங்க. நம்பர் 1, இனி நம்ம பிரச்சனைக்கு எங்க அம்மாவை நீ கூப்பிட கூடாது. என்ன சொல்ற? சரி, நம்ம பிரச்சனையை நாமளே பேசிக்கலாம். சரி. நம்பர் 2, வனிதாக்கும் எனக்கும் உள்ள காதலுக்கு நீ எதிரியா இருக்க கூடாது. அது அப்புறமா பாத்துக்கலாம். இல்ல, எனக்கு இப்போ நீ சரின்னு சொல்லணும், அப்பதான் நான் கோயிலுக்கு வருவேன். சரி, வாங்க போலாம். சும்மா சரின்னு சொன்னா பத்தாது. எங்க காதலுக்கு நீ எதிரி இல்லன்னு சொல்லு, அத சத்தியம் பண்ணி சொல்லு. சரிங்க, சத்தியமா உங்க காதல நான் ஏத்துக்கறேன், போதுமா? ஓகே, இதெல்லாம் நீ முதல்லயே சொல்ல வேண்டியதானே? அத சொல்லி ரொம்ப வருஷம் ஆகுது. நீங்க என் மேல வச்சிருக்கிற காதல ஏத்துக்கிட்டு தானே நான் இத்தனை வருஷமா உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இப்ப போலாமா? கோயிலுக்கு போறீங்களா? நானும் வருவேன். வாங்க, பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? இன்னும் ஆரம்பிச்சிருங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னியகுமாரி சதேமஹி தன்னோ துர்க்க பிரசோதயாத். ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ. கோயில் பிரகாரத்தை 9 தடவை சுத்தி வாங்க. நான் பரிகார பூஜை எல்லாம் பண்றேன். எனது 9 தடவை சுத்தணுமா? ஆமா, கண்டிப்பா 9 தடவை சுத்தணும். போயிட்டு வாங்க. தீர்க்க சுமங்கலி பவ. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? ஓகே.